வெல்கம் டு கேஸ் தமிழ் வேர்ல்டு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதில் நம்ம தமிழ்நாடு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி வேலைவாய்ப்பு பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, ஏஜ் லிமிட் வந்து என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் போஸ்டிங் போடுறதுனால தமிழில் வந்து எழுத படிக்க வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சி வந்து 1500, காலி பணியிடம் வந்து 1500 இருக்குது. ஸோ நிரந்தர அரசு பணி தான் இது. உங்கள் ஊர்லேயே வந்து வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம் இருக்குது. ஸோ இந்த ஜாப் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மறுபடியும் நீங்கள் எடிட் அண்ட் மாடிஃபிகேஷன் பண்ணணும், இல்லை நீங்கள் வந்து மறுபடியும் நியூவாக அப்ளை பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இப்போ பார்க்கலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கேட்டகரி வைஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். எஸ்சி எஸ்டி அப்படிங்கும்போது 5 இயர்ஸ், இதே ஓபிசி அப்படிங்கும்போது 3 இயர்ஸ். நெக்ஸ்ட் வந்து சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ரிலிம்ஸுக்கு தனியாக, அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமினேஷனுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ப்ரிலிம்ஸுக்கு வந்து நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, ரீசனிங் அபிலிட்டி இதெல்லாம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்டன் பண்ணுங்கள். இந்த ஜாபுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, ஒரு ஃபோட்டோ வந்து எவ்வளோ சைஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் சிக்னேச்சர், இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி இதை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த பேங்க்கில் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, கேட்டகரி வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல வந்து எக்ஸாம் சென்டர் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர். இது அப்லோட் பண்ணுறதுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபோட்டோ அப்படின்னு எடுத்துகிட்டா அதுலேயே வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிக்னேச்சர் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரீட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைலில் பார்த்திங்க அப்படின்னா 31 pages இருக்குது. ஸோ டீட்டெயில்டாக எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.